குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக வரலாறு பாடம் மூலம் தரம் 9 மாணவச் செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவச் செல்வங்களே, கடந்த 4 வாரங்களாக இக்கல்வி ஒளிபரப்பினூடாக நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து கொண்டீர்கள். அதே போன்று இன்றும் எங்களுடன் இணைந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். நாங்கள் தரம் 9 பாடநூலின் 3 தவணைக்குரிய பாட அலகுகள் தொடர்பாக தற்போது உங்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது கலந்துரையாடி வரும் பாட தலைப்பு இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் என்பதாகும். அந்த அடிப்படையில் இதன் கீழ் ஒரு சில விடயங்களை நாங்கள் கடந்த வாரங்களில் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். மாணவச் செல்வங்களே, அந்த அடிப்படையில் இந்த பாட அலகின் கீழ் மாணவச் செல்வங்களாகிய நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சி மட்டங்கள் மற்றும் கற்றற்பேறுகள் தொடர்பாக தற்போது பார்க்கலாம். தரம் 9 பாடநூலின் 3 தவணைக்குரிய 1 பாட அலகு தொடர்பில் நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சியாக அமைவது இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியையும் அதன் பொருட்டு தேசிய தலைவர்களின் பங்களிப்பினையும் நுணுகியாய்ந்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுவார். இது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டம் தொடர்பாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியை விசாரணை செய்வார். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியை விசாரணை செய்வார் என்பது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டமாக காணப்படுகின்றது. இன்று உங்களுடன் நாங்கள் கலந்துரையாட இருக்கும் இந்த பாட விடயங்கள் தொடர்பில் அடைய வேண்டிய கற்றற்பேறுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கற்றற்பேறு டொனமோர் யாப்பின் பண்புகள் 3 விளக்கி கூறுவார். முதலாவது கற்றற்பேறு டொனமோர் யாப்பின் பண்புகள் 3 விளக்கி கூறுவார். அடுத்த கற்றற்பேறாக அமைவது டொனமோர் யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட நிர்வாக குழுக்களை பட்டியலிட்டு காட்டுவார். டொனமோர் யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட நிர்வாக குழுக்களை பட்டியலிட்டு காட்டுவார் என்பது 2 கற்றற்பேறாக அமைகின்றது. அடுத்ததாக சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன் விளைவாக இலங்கையருக்கு ஏற்பட்ட நன்மைகளை விளக்கி கூறுவார். டொனமோர் யாப்பின் பிரதான பண்புகளுள் ஒன்றான சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன் விளைவாக இலங்கையருக்கு ஏற்பட்ட நன்மைகளை விளக்கி கூறுவார் என்பது 3 கற்றற்பேறாக அமைய, அடுத்த கற்றற்பேறு டொனமோர் யாப்பின் குறைபாடுகளை அறிந்து கூறுவார். மாணவச் செல்வங்களே, நாங்கள் டொனமோர் யாப்பு தொடர்பாக முழுவதும் கலந்துரையாடிய பின் உங்கள் சிந்தனைக்காக விடப்படும் ஒரு வினாவாக இது அமையும். எனவே டொனமோர் யாப்பின் பண்புகள் தொடர்பில் நீங்கள் அவதானிக்கும் பொழுது அதன் குறைபாடுகளையும் நீங்கள் கிரகித்து கொள்ள வேண்டியது முக்கியமானதொன்றாக அமைகின்றது. தற்போது நாங்கள் கடந்த 4 வாரங்களாக கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் சற்று பின்னோக்கி பார்ப்போம். 1815 தொடக்கம் 1948 வரையான 133 வருட காலப்பகுதியில் பிரித்தானியரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் யாப்புகளும் சீர்திருத்தங்களும் அந்த அடிப்படையில் பிரித்தானியர் இலங்கையில் அறிமுகப்படுத்திய யாப்புக்கள் சீர்திருத்தங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இவற்றினை வெவ்வேறாக வகுத்து நோக்கினோம். அந்த அடிப்படையில் 3 யாப்புக்களாகவும் 3 யாப்பு சீர்திருத்தங்களாகவும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் பிரித்தானியரால் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பாக கோல்ப்ரூக் யாப்பு அமைகின்றது. இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதேவேளை குரு மக்களம் யாப்பு சீர்திருத்தம் கோல்ப்ரூக் யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சீர்திருத்தமாக இது கருதப்படுகின்றது. இதனை அடுத்து அதே கோல்ப்ரூக் யாப்பில் அடுத்ததாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக மணிங் யாப்பு சீர்திருத்தம் அமைகின்றது.
அதனை தொடர்ந்து மனிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எனவே கோல்ப்ரூக் யாப்பில் கொண்டு வரப்பட்ட மூன்று சீர்திருத்தங்களும் நிறைவடைய அடுத்ததாக டொனமூர் யாப்பு நடைமுறைக்கு வந்தது. டொனமூர் யாப்பினை தொடர்ந்து சோல்பரி யாப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த அடிப்படையில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புகளையும் சீர்திருத்தங்களையும் கால ஒழுங்கில் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆம், கடந்த வாரங்களில் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடிய இந்த யாப்புக்கள் சீர்திருத்தங்கள் தொடர்பில் சற்று விளக்கமாக பார்ப்போம். கோல்ப்ரூக் யாப்பு சீர்திருத்தம் முதன்முதலாக நாம் உம்முடன் கலந்துரையாடிய விடயங்கள், அதாவது 1833 இலங்கையிலிருந்து கிடைத்த வருமானத்தை விட செலவினங்கள் அதிகரித்தன் காரணமாக அதனை ஆராய்வதற்காக கோல்ப்ரூக் குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் முன்வந் வைக்கப்பட்ட ஒரு யாப்பாக இந்த கோல்ப்ரூக் யாப்பு அமைகின்றது. அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்களே, கோல்ப்ரூக் யாப்பின் முக்கியமான பண்புகளை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாகக் கழகம் தாபிக்கப்பட்டமை, கண்டியும் கரையோரமும் இணைக்கப்பட்டமை, நாடு 5 பிரிக்கப்பட்டமை, கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை போன்ற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அவற்றினை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து கோல்ப்ரூக் யாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. இதன் போது நீங்கள் ஒவ்வொரு யாப்புக்கள் சீர்திருத்தங்களின் பண்புகளை நினைவில் வைத்திருத்தல் முக்கியமானது. அந்த அடிப்படையில் குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கிய பண்புகளாக நாங்கள் படித்த முதல் இலங்கையர் சட்டவாக்கக் கழகத்தில் உள்வாங்கப்பட்டமையும், அதேவேளை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை முதன் முதலாக வழங்கப்பட்டமையையும் குறிப்பிட முடியும். அதாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை முதன் முதலாக வழங்கப்பட்டது மற்றும் படித்த முதல் இலங்கையர் சட்டவாக்கக் கழகத்தில் உள்வாங்கப்பட்டமை குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கிய பண்புகளாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக இலங்கை தேசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது தனிப்பட்ட நபர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமையின் காரணமாக தேசிய ரீதியில் ஒரு அமைப்பினை தோற்றுவித்து அதன் வாயிலாக யாப்பு சீர்திருத்தங்களை கோருவது இலங்கையரின் நோக்கமாக அமைய அவர்களால் இலங்கை தேசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 1919 இலங்கை தேசிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு அவர்களின் கோரிக்கையின் விளைவாக அடுத்து வந்த யாப்பாக நாங்கள் மணிங் யாப்பு சீர்திருத்தத்தை குறிப்பிட்டிருந்தோம். மாணவ செல்வங்களே, இதன் போது மணிங் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் தொடர்பாகவும் நாங்கள் அறிந்திருத்தல் முக்கியமானது. இலங்கை தேசிய சங்கம் எனும் பொழுது இலங்கை தேசிய சங்கத்தின் முதல் தலைவர் சர் பொன் அருணாச்சலம் என்பதனையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அவற்றினையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதேவேளை மணிங் யாப்பின் கீழ் பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் அதேவேளை இனவாரி பிரதிநிதித்துவ முறையும் தொடர்ந்து நடைமுறையில் இருந்தது. மற்றும் ஒரு விசேட பண்பு, இதுவரை இருந்து வந்த யாப்புக்களுள் உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாக காணப்பட்டனர். எனினும் முதன் முதலாக மணிங் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. மாணவ செல்வங்களே, எனவே மணிங் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகம், அதேவேளை உத்தியோக சார்பற்றோரின் தொகை அதிகரித்தல் என்பன முக்கியமான விடயங்களாக கருதப்படுகின்றது. அதேவேளை இனவாரி பிரதிநிதித்துவ முறை தொடர்ந்தும் பேணப்பட்டு வந்தது.
இதற்கு அடுத்தபடியாக கடந்த வாரம் நாங்கள் மணிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக கலந்துரையாடினோம். இந்த யாப்பு சீர்திருத்தம் 1924 நடைமுறைக்கு வந்தது. அதாவது மணிங் யாப்பு சீர்திருத்தத்தை பிரித்தானியர் எமக்கு வழங்கிய வேளை அந்த யாப்பு சீர்திருத்தத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அப்போது நடைமுறைக்கு வரவிருந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தேசிய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது நான் கூறியிருந்தேன், ஏற்கனவே தற்காலிகமாக மணிங் யாப்பினை ஏற்றுக்கொள்வதானால் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு யாப்பினை வழங்குவோம் என பிரித்தானியர் உறுதியளித்து எமக்கு மணிங் யாப்பு சீர்திருத்தத்தினை வழங்கியிருந்தனர். அந்த அடிப்படையில் 4 இடைவெளிக்குள் மணிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கடந்த வாரம் நாங்கள் இதன் பண்புகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருந்தோம். அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்களே, மணிங் டெவன்சையர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் உத்தியோக பற்றற்றோர் தொகை 2x அதிகரிக்கப்பட்டது. உத்தியோக சார்புள்ளோர் சிறுபான்மையினராக காணப்பட்டனர். உத்தியோக பற்றற்றோர் தொகை இரட்டிப்பாக காணப்பட்டது. இதன்போது நான் குறிப்பிட்டிருந்தேன், ஆளுநரின் நியமனம் மூலம் தெரிவான அனைவரும் உத்தியோக சார்புள்ளோருடன் இணைந்து கொண்டாலும் ஆளுநர் பெரும்பான்மை வளத்தை பெற முடியாது இருந்தது. எனவே நாட்டின் நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதில் ஆளுநர் சிரமங்களை எதிர்கொண்டார். எனவே உடனடியாக ஹியூ கிளிஃபர்ட் என்பவர் குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு அறிவிக்க அடுத்ததாக டொனமூர் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. மாணவ செல்வங்களே, இன்று டொனமூர் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் தொடர்பாக உங்களுடன் முழுமையாக கலந்துரையாட இருக்கின்றோம். டொனமூர் அரசியல் யாப்பு, அதாவது பிரித்தானியரால் வழங்கப்பட்ட அரசியல் யாப்புக்கள் சீர்திருத்தங்களுள் பிரதான 3 யாப்புக்களுள் ஒன்றாக இந்த டொனமூர் அரசியல் யாப்பு காணப்படுகின்றது. பிரதான யாப்புக்கள் 3 எவை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அதாவது கோல்புரோக் யாப்பு, டொனமூர் யாப்பு, சோல்பரி யாப்பு. இவை 3 முக்கிய 3 பிரதான யாப்புக்களாக கருதப்படுகின்றன. அந்த அடிப்படையில் 2 வழங்கப்பட்ட டொனமூர் அரசியல் யாப்பு தொடர்பாக இன்று நாங்கள் உங்களுடன் தெளிவாக கலந்துரையாடுவோம். 1927 டொனமூர் பிரபு இலங்கைக்கு வந்தார். 1927 டொனமூர் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதே வருடம் டொனமூர் பிரபு இலங்கைக்கு வருகை தருகின்றார். எனவே டொனமூர் ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட காலப்பகுதி எது என்ற அடிப்படையில் உங்களுக்கு முதலாம் வினாபத்திரத்தில் ஒரு வினா கேட்கப்படலாம். இதன் போது நீங்கள் அந்த ஆண்டினை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சிறந்தது. டொனமூர் ஆணைக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து அவர்கள் ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றனர். அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கை டொனமூர் யாப்பாக 1931 நடைமுறைக்கு வருகின்றது. எனவே டொனமூர் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன என்பது மற்றொரு வினாவாகவும் அமையலாம். டொனமூர் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1931. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த டொனமூர் அரசியல் யாப்பு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் டொனமூர் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1931. டொனமூர் அரசியல் யாப்பின் பண்புகள், நாங்கள் ஒவ்வொரு அரசியல் யாப்பின் பண்புகள் தொடர்பாகவும் தெளிவாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று டொனமூர் அரசியல் யாப்பின் பண்புகள் 5 தொடர்பாக கலந்துரையாடுவோம். மாணவ செல்வங்களே, இதன் போது இவற்றுள் 3 ஏனும் விளக்கி கூறும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நாங்கள் கலந்துரையாடும் 5 விடயங்களையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். 3 விடயங்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்க உங்களை தயார்படுத்தி கொள்ளும் போது வினாபத்திரத்திற்கு முகம் கொடுப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் டொனமூர் யாப்பின் பண்புகளுள் முதலாவது பண்பாக அரசு கழகம் அமைக்கப்பட்டமை
பார்ப்போம். அரசு கழகம் என்றால் என்ன, இதன் செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக கலந்துரையாடலாம். டொனமூர் அரசியல் யாப்பின் அடுத்த வரப்பிரசாதமாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும், சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை. சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை, அடுத்ததாக நிர்வாக குழு முறைமை தோற்றுவிக்கப்பட்டமை. நிர்வாக குழு முறைமை தோற்றுவிக்கப்பட்டமை, அரச உத்தியோகத்தர்கள் மூவர் நியமிக்கப்பட்டமை. ஆம் மாணவ செல்வங்களே, நாங்கள் குறிப்பிடும் இந்த அனைத்து விடயங்களையும் உங்களுடைய குறிப்பு புத்தகங்களில் நீங்கள் தற்போது குறிப்பெடுத்து கொள்ளலாம். அதேவேளை இனவாரி பிரதிநிதித்துவ முறை நீக்கப்பட்டமை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். மணிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்திய போதும் தொடர்ந்தும் இனவாரி பிரதிநிதித்துவம் இருந்து வந்தது. எனவே இனவாரி பிரதிநிதித்துவ முறையை நீக்கிய ஒரு யாப்பாக நாங்கள் டொனமூர் அரசியல் யாப்பினை குறிப்பிட முடியும். ஆம், அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஐந்து விடயங்களையும் நீங்கள் குறிப்பிடுத்திருப்பீர்கள். தற்போது இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று விளக்கமாக பார்க்கலாம். டொனமூர் யாப்பின் அரசு கழகம். டொனமூர் யாப்பின் அரசு கழகம் வரைபடம் மூலமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஆம் மாணவ செல்வங்களே, அரசு கழகம் என்றால் என்ன? ஒரு புதிய சொற்பதம் அரசு கழகம். நாங்கள் ஏற்கனவே கோல்ப்ரூக் யாப்பில் சட்டவாக்க கழகம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் போது அன்றைய சட்டவாக்க கழகம் இன்றைய பாராளுமன்றம் எனவும் குறிப்பிட்டிருந்தோம். அதே போன்று டொனமூர் யாப்பின் அரசு கழகம் இன்றைய பாராளுமன்றம். இன்றைய பாராளுமன்றம் போன்று அன்று இயங்கி வந்தது அரசு கழகம். அரசு கழகம், அந்த அடிப்படையில் அரசு கழக உறுப்பினர் எண்ணிக்கை 61. டொனமூர் யாப்பின் அரசு கழக உறுப்பினரின் மொத்த எண்ணிக்கை 61. இதன் போது வாக்குரிமை மூலமாக 50 பேர் தெரிவாகினர். நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், வாக்குரிமை எனும் பொழுது பிரித்தானியர் எமக்கு இருவகையான வாக்குரிமைகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஒன்று வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, அடுத்து அவர்கள் எமக்கு வழங்கியது சர்வஜன வாக்குரிமை. எனவே குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தில் எமக்கு கிடைக்கப்பெற்றது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை போன்று டொனமூர் யாப்பின் கீழ் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் சர்வ ஜனங்களுக்குமான வாக்குரிமை என்ற ரீதியில் வாக்குரிமை மூலமாக 50 பேர் தெரிவாகினர். வாக்குரிமை மூலமாக 50 பேர் தெரிவாகினர். அதேவேளை நியமனம் மூலமாக 8 பேர். இந்த நியமனம் மூலமான தெரிவு கோல்ப்ரூக் யாப்பு முதற்கொண்டு இருந்து வந்த ஒன்று. நியமன ரீதியான தெரிவு கோல்ப்ரூக் யாப்பு முதற்கொண்டு இருந்து வந்த ஒன்று. அதே போன்று டொனமூர் யாப்பின் கீழும் நியமன ரீதியாக 8 பேர் நியமிக்கப்பட்டனர். 8 பேர் நியமிக்கப்பட்டனர். அதேவேளை அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் காணப்பட்டனர். இது விசேட நியமனமாக அமைகின்றது. அரச உத்தியோகத்தர்கள் மூவர் என்பது டொனமூர் யாப்பின் கீழான விசேட நியமனமாக அமைகின்றது. ஆம் மாணவ செல்வங்களே, நாங்கள் பார்க்கலாம் இந்த நியமனம் மூலமான 8 பேர் எவ்வாறு தெரிவாகினர் என்பது தொடர்பாக. ஆம், ஏற்கனவே நியமன ரீதியான தெரிவு எனும் பொழுது இனரீதியிலேயே அவர்கள் நியமிக்கப்பட்டனர். இனரீதியிலேயே அவர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் இங்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இனவாரி பிரதிநிதித்துவ முறை நீக்கப்பட்டது. எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், இங்கு இனரீதியாக பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்படவில்லை. இனரீதியாக பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்படவில்லை. இதன் போது எவ்வாறு இந்த நியமனம் இடம்பெற்றது என்பது தொடர்பாக பார்த்தோமேயானால், இனரீதியாக புறக்கணிக்கப்பட்ட, தொழில் ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட இவ்வாறான மக்கள் சமூகத்திற்காகவே இந்த நியமனம் வழங்கப்பட்டது. இனரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் நியமனம் வழங்கப்பட்டது. எனினும் இது முழுமையாக இனரீதியான நியமனம் அல்ல. பிரதேச ரீதியில், தொழில் ரீதியில், குல ரீதியில் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் இங்கு நியமன ரீதியாக தெரிவு இடம்பெற்றது. எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், டொனமூர் யாப்பின் கீழ் இனவாரி பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டது. அதேவேளை அரச உத்தியோகத்தர்கள் மூவர் என சிறப்பு நியமனமும் இங்கு காணப்பட்டது. இந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவரும்
ஐரோப்பியராகவே காணப்பட்டனர். இந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் ஐரோப்பியர். இவர்களின் பதவி பெயராக நாங்கள் பிரதம செயலாளர், சட்ட செயலாளர், நிதி செயலாளர் என்று குறிப்பிட முடியும். டொனமூர் யாப்பின் கீழ் விசேட நியமனம் பெற்ற இந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவரையும் பிரதம செயலாளர், சட்ட செயலாளர், நிதி செயலாளர் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். பெரும்பாலும் வாக்குரிமை மூலமாக இலங்கையர்கள் தெரிவாகினர். நியமனம் மூலமாகவும் பெரும்பாலும் இலங்கையர்களே தெரிவாக அரச உத்தியோகத்தர்கள் மூவராக ஐரோப்பியர் காணப்பட்டனர். ஆம், தற்போது அரசு கழகம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். டொனமூர் யாப்பின் கீழ் நடைமுறைக்கு வந்த சட்டவாக்க சபை அரசு கழகம் எனும் பெயரால் அழைக்கப்பட்டது. கோல்புரூக் யாப்பின் கீழ் நடைமுறைக்கு வந்த சட்டவாக்க சபை சட்டவாக்க கழகம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தற்போது அது பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகின்றது. டொனமூர் யாப்பின் கீழ் அரசு கழகம் எனும் பெயரால் அது அழைக்கப்பட்டது. இதன் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 61. சர்வஜன வாக்குரிமை மூலம் 50 பேர் தேர்தல் தொகுதி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டனர். இங்கு இன ரீதியான தெரிவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை, மாறாக தேர்தல் தொகுதி அடிப்படையில் பிரதேச ரீதியாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட முடியும். சர்வஜன வாக்குரிமை மூலமாக ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட இது மக்களின் விருப்பத்தின் பேரில் இடம்பெற்றது என்பதால் இவர்கள் 50 பேரையும் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சிறுபான்மை இனத்தவருக்காக நியமனம் மூலம் 8 பேர் தெரிவாகினர். இருந்த போதும் இது நியமனம் மூலமான முழுமையான தெரிவு அல்ல. அதாவது இனரீதியாக ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை இனத்தவருக்கும் ஒரு அங்கத்துவம். ஆனால் நான் குறிப்பிட்டிருந்தேன், தொழில் ரீதியாக, சாதி அடிப்படையில், சமூக அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இங்கு நியமனம் வழங்கப்பட்டது. அவர்கள் 8 பேராக இந்த அரசு கழகத்தினுள் உள்வாங்கப்பட்டனர். அரச உத்தியோகத்தர்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட எஞ்சிய மூவரும் பிரதம செயலாளர், நிதி செயலாளர், சட்ட செயலாளர் எனும் அடிப்படையில் செயலாற்றினர். தலைமை பொறுப்பு சபாநாயகருக்கே வழங்கப்பட்டது. அதாவது அரசு கழகத்தின் தலைவராக சபாநாயகர் காணப்படுகின்றார். டொனமூர் யாப்பின் கீழ் புதிய ஒரு சொற்பதம் சபாநாயகர். தற்போதும் எங்களுடைய பாராளுமன்ற கூட்டங்களின் போது அவைக்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர். நீங்கள் தற்போதைய பாராளுமன்ற கூட்டத்தொடர்களை தொலைக்காட்சி வாயிலாக பார்வையிட்டிருப்பீர்கள். அதன் போது தற்போது பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். எனவே இந்த சபாநாயகர் எனும் இந்த பதவி டொனமூர் யாப்பின் மூலமாக அறிமுகம் ஆகின்றது. இவர் அரசு கழக அங்கத்தவர்களின் பெரும்பான்மை வாக்குகளால் தெரிவானார். அரசு கழகத்தில் 61 பேர் இடம்பெற இவர்களுடைய பெரும்பான்மை வாக்குகளால் அதிலிருந்து ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார். 50 பேர் சர்வஜன வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்பட, 8 பேர் நியமனம் மூலமாக உள்வாங்கப்பட, இவர்களின் வாக்குகளில் இருந்து சபாநாயகர் ஒருவர் தெரிவாவார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அரச உத்தியோகத்தர் மூவருக்கும் வாக்குரிமை இல்லை. ஏனெனில் இவர்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள். என்பதால் இம்மூவருக்கும் வாக்குரிமை இங்கு காணப்படவில்லை. எனவே வாக்குரிமை மூலம் தெரிவான 50 பேரும் நியமனம் மூலம் தெரிவான 8 பேரும் இணைந்து அவர்கள் வாக்களித்து சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்ய அவருக்கு தலைவர் பொறுப்பு அங்கு வழங்கப்படுகின்றது. அவரே அந்த சபையை நடத்தி செல்வராக காணப்படுகின்றார். அந்த அடிப்படையில் டொனமூர் அரசு கழகத்தின் முதலாவது சபாநாயகர் AF மொலமுரே ஆவார். இவர் ஒரு சிங்களவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இருந்த சட்டவாக்க சபையின் போது ஆளுநரே தலைமை பொறுப்பை வகித்து வந்தார். ஆளுநர் பிரித்தானியராகவே காணப்பட்டார். எனவே பாரிய மாற்றம் ஒன்றாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும்.
அதாவது அரசு கழகத்தின் கீழ் டொனமூர் யாப்பு அறிமுகம் செய்த அரசு கழகத்தின் முதலாவது சபாநாயகராக AF முளமுரே, அதுவும் சிங்களவர் ஒருவர் தெரிவானமை இலங்கையருக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். டொனமூர் அரசு கழகத்தின் முதலாவது சபாநாயகர் AF முளமுரே அவர்களின் புகைப்படம் ஒன்றினை தற்போது நீங்கள் காண்கின்றீர்கள். ஆம், அன்றைய அரசு கழகம் இன்றைய பாராளுமன்றம் என குறிப்பிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தற்போதைய பாராளுமன்றத்தின் ஒரு தோற்றப்படம். ஆம் மாணவ செல்வங்களே, இந்த தோற்றப்படத்தில் சபாநாயகர் எங்கு அமர்ந்திருக்கின்றார்? தற்போதைய பாராளுமன்றத்திலும் அவைத்தலைவராக பணியாற்றுபவர் சபாநாயகர். அவருடைய அந்த இருப்பிடம் எது? அதாவது தேசிய இலச்சினை உங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய இலச்சினைக்கு கீழாக அமர்ந்திருப்பவர் சபாநாயகர். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபுறமும் அமர்ந்திருக்க அவைத்தலைவராக அவர் தேசிய இலச்சினை கீழாக அமர்ந்திருக்கின்றார். எனவே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்றைய சபாநாயகர் பதவி அன்று டொனமூர் யாப்பின் அரசு கழகத்தின் கீழ் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்த பண்பாக, முதலாவதாக நாங்கள் அரசு கழகம் தொடர்பாக பார்த்தோம். டொனமூர் யாப்பின் பண்புகளுள் ஒன்றான அரசு கழகம் தொடர்பாக தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அடுத்ததாக சர்வஜன வாக்குரிமை, இலங்கையருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பாரிய வரப்பிரசாதம் ஒன்றாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். வாக்களிக்கும் ஒரு மாதிரி காட்சியை நீங்கள் இதன் போது காண்கின்றீர்கள். நாங்கள் பார்ப்போம் தற்போது சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன என்பது தொடர்பாக. மாணவ செல்வங்கள் அறிந்ததே, இலங்கையில் அண்மை கால பகுதியிலும் தேர்தல் இடம்பெற்றது. எனவே தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக தரம் 9 மாணவ செல்வங்களை ஆகிய நீங்கள் ஓரளவிற்கேனும் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஏனெனில் குரு மக்களம் யாப்பு சீர்திருத்தத்தில் 4% மாத்திரம் என்ன வாக்குரிமை வழங்கப்பட்டது? வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. மொத்த சனத்தொகையில் 4% வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. டொனமூர் யாப்பின் கீழ் 21 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்பட்டது. டொனமூர் யாப்பின் கீழ் 21 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்படுகின்றது. தற்போது 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் சர்வஜன வாக்குரிமை காணப்படுகின்றது. எனவே குரு மக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி, சொத்து, பால் என்பன தகைமைகளாக கொள்ளப்பட்டன. டொனமூர் யாப்பின் கீழ் ஆண் பெண் ஆகிய இரு தகுதிகள் மட்டுமே கவனத்தில் கொள்ளப்பட்டன. இது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. படிக்காத பாமர மக்களுக்கும் அரசியலுக்குள் நுழைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சர்வஜன வாக்குரிமையினை நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த சர்வஜன வாக்குரிமையின் காரணமாக, சர்வ ஜனங்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த வாக்குரிமை அந்தஸ்து காரணமாக இலங்கை பிரஜைகள் அனைவருக்கும் அரசியலில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது வறிய மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன. மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரம் வாக்குரிமை இருந்தபோது இந்த அரசு கழக பிரதிநிதிகள் என்ன செய்வார்கள்? அந்த 4% மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வர். ஏனெனில் அந்த 4% மக்களுடைய வாக்குகள் மட்டுமே அவர்களை வெற்றியடைய செய்ய போகின்றது. எனவே அவர்களுடைய தேவைகளை மாத்திரமே அவர்கள் பூர்த்தி செய்வர். ஏனைய 96% மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். பாமர, ஏழை, எளிய கிராம வாழ்க்கை வாழ்ந்த மக்களுடைய தேவைகள் புறக்கணிக்கப்பட்டன. ஏனெனில் அவர்களிடமிருந்து அந்த வாக்குரிமையை அவர்கள் பெற முடியாது. எனவே அவர்கள் அரசியலிலிருந்து ஒடுக்கி வைக்கப்பட்டனர். அதேவேளை சமூக தேவைகள் எதுவும் அவர்களுக்கு நிறைவு செய்து கொடுக்கப்படவில்லை. மாறாக 4% மத்தியத்தர வர்க்கத்தினருக்கு மாத்திரமே அந்த பிரதிநிதிகள் சேவையாற்றினர். எனவே டொனமூர் கூறுகின்றார்,
96% சாதாரண மக்களும் கவனிக்கப்பட வேண்டுமானால், அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமானால், கட்டாயமாக அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். சர்வஜன வாக்குரிமையை வழங்கிய போது படித்த செல்வம் படைத்த இலங்கையின் மத்தியதர வர்க்க தலைவர்கள் இதனை எதிர்த்தனர் என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை ஒரு சிறப்பான விடயம், சிறப்பான ஒரு வரப்பிரசாதம். எனினும் மத்தியதர வர்க்க இலங்கை தலைவர்கள் இதனை எதிர்த்தனர். ஏனெனில் வாக்குரிமை வழங்கும் அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் அறிவு போதாது, அவர்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகின்றனர் என கேள்வி கணைகளை தொடுத்தனர். இருந்தபோதும் டொனமோர் கூறுகிறார், அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும் பட்சத்தில் மாத்திரமே சாதாரண மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். சாதாரண மக்களுடைய, ஏனெனில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சாதாரண மக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது டொனமோர் பிரபுவின் வாதமாக அமைந்திருந்தது. இதன் போது இலங்கை தொழிலாளர் கட்சியின் தலைவரான ஏஇ குணசிங்க அவர்கள் மாத்திரமே இந்த சர்வஜன வாக்குரிமையை ஆதரித்த தலைவராக கருதப்படுகின்றார். அதேவேளை இந்த சர்வஜன வாக்குரிமை எனும் பொழுது சிறப்பான ஒரு விடயம் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பிரித்தானிய குடியேற்ற நாடுகளுள் உலகம் பூராகவும் அனைத்து கண்டங்களிலும் பிரித்தானியாவுக்கு குடியேற்ற நாடுகள் காணப்பட்டன. அவ்வாறு இருந்த போதும் வாக்குரிமையினை வென்றெடுத்த முதலாவது ஆசிய நாடு என்ற பெருமை இலங்கைக்கே உரியது. வாக்குரிமையை வென்றெடுத்த முதலாவது ஆசிய நாடு என்ற பெருமை இலங்கைக்குரியது என்பதையிட்டு இலங்கையராகிய நாங்கள் பெருமிதமடைய வேண்டிய ஒரு விடயமாக கொள்ள முடியும். ஆம், இரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தற்போது கலந்துரையாடி இருக்கின்றோம். அரசு கழகம் மற்றும் சர்வஜன வாக்குரிமை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அடுத்ததாக நிர்வாக குழு முறைமை, அதாவது டொனமோர் அரசியல் யாப்பின் மிக முக்கியமான ஒரு பண்பாக நாங்கள் இந்த நிர்வாக குழு முறையை குறிப்பிட முடியும். அரசியலில் சிறந்த பயிற்சியை இலங்கையர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. இந்த நிர்வாக குழு முறையின் கீழ் பயிற்சி பெற்ற தலைவர் பிற்காலத்தில் இலங்கையின் பிரதமராக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் யார் என்பது தொடர்பாக நாங்கள் பின்னர் பார்க்கலாம். ஆம், நிர்வாக குழு முறைமை. சட்ட வாக்கம் சட்ட நிர்வாகம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிறுவனமாக அரசு கழகம் விளங்கியது. சட்டத்தை ஆக்குதல், அதனை நிர்வாகம் செய்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிறுவனமாக அரசு கழகம் விளங்கியது. நிர்வாக நடவடிக்கைகளுக்காக அரசு கழகம் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டது. அரசு கழக உறுப்பினர் எண்ணிக்கை 61 என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த அடிப்படையில் அரசு கழகம் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டது. அரசு கழக உறுப்பினர் தொகை 61 எனும் பொழுது மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 61 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்படவில்லை. 61 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்படவில்லை. இதன் போது அரசு கழக தலைவரான சபாநாயகர் மற்றும் அரச உத்தியோகத்தர் மூவர், ஐரோப்பியர் என குறிப்பிட்டிருந்தேனே, இவர்கள் நீங்களாக எஞ்சிய 57 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். நிர்வாக நடவடிக்கைகளுக்காக அரசு கழகம் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டது. இதன் போது அரசு கழக உறுப்பினர் எண்ணிக்கை 61, எனவே 61 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்படவில்லை. இதன் போது அவை தலைவரான சபாநாயகர் மற்றும் விசேட நியமனத்தை பெற்றிருந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவர் நீங்களாக எஞ்சிய 57 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். எஞ்சிய 57 பேரும் 7 நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இத்தலைவர்கள் ஏழு பேர் உட்பட அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் அமைச்சர்களாக கருதப்பட்டனர். எனவே அமைச்சரவையும் இங்கு தோற்றம் பெறுகின்றது. இன்று நாங்கள் அமைச்சர்கள் என்று குறிப்பிடுகின்றோம், அமைச்சரவை என்று குறிப்பிடுகின்றோம். இந்த அமைச்சரவை அன்று நிர்வாக குழு முறை மூலமாக டொனமோரியாப்பின் கீழ் தோற்றம் பெறுகின்றது. எனவே மாணவ செல்வங்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது ஏழு நிர்வாக குழுக்கள் இங்கு பிரிக்கப்படுகின்றன. 57 பேரும் ஏழு நிர்வாக குழுக்களாக பிரிக்கப்பட இந்த ஏழு நிர்வாக குழுக்களுக்கும் ஏழு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவர். அது ஏழு நிர்வாக குழுக்களும் தனித்தனியாக இணைந்து தங்களுடைய தலைவரை தெரிவு செய்யும். பாடசாலையில் உங்கள் வகுப்பறை பிரிப்பின் போது நீங்கள் வகுப்பறையில் மாணவர்கள் ஒன்று கூடி வகுப்பு தலைவரை தெரிவு செய்வது போல இங்கு ஏழு நிர்வாக குழுக்களும் தனித்தனியே ஒன்று கூடி அச்சபைக்கான தலைவரை தெரிவு செய்து கொள்ளும். அந்த அடிப்படையில் ஏழு நிர்வாக குழுக்களுக்கும் ஏழு தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவர். இந்த ஏழு தலைவர்களுடன் அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் இணையும் பொழுது 10 பேர் இவர்களை அமைச்சரவை என்று நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த 10 பேரை அமைச்சரவை என்று குறிப்பிட முடியும். யார் அந்த 10 பேர்? நிர்வாக குழு தலைவர்கள் 7 பேர் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் 3. ஆம், டொனமோர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் நிர்வாக குழு முறையின் கீழ் உருவாக்கப்பட்ட துறைகள் தொடர்பாக நாங்கள் தற்போது பார்ப்போம். அந்த ஏழு துறைகளுள் முதலாவது உள்நாட்டு அலுவல்கள். உள்நாட்டு அலுவல்கள் நாங்கள் தற்போது குறிப்பிடுவோம். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு. அந்த அடிப்படையில் உள்நாட்டு அலுவல்கள், அடுத்ததாக உள்ளூராட்சி, கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, பொதுவேளைகள், காணி விவசாயம், தொழில், கைத்தொழில், வர்த்தகம் என்ற அடிப்படையில் இந்த ஏழு நிர்வாக குழுக்களும் பிரிக்கப்பட்டிருந்தன. நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த ஏழு நிர்வாக குழுக்களும் தனித்தனியாக இணைந்து தங்களுக்கான தலைவர்களை தெரிவு செய்து கொண்டனர். மாணவ செல்வங்களே, உங்களுடைய தரம் 9 பாடநூலில் இந்த நிர்வாக குழு தலைவர்கள் தொடர்பான விடயங்கள் தரப்படவில்லை. மேலதிக அறிதலுக்காக நான் உங்களுக்காக இவற்றினை தர இருக்கின்றேன். அவற்றினையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அவற்றினையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் உள்நாட்டு அலுவல்கள் சார்ந்த துறையின் தலைவராக டிபி ஜெயதிலக்க என்பவர் தெரிவாகின்றார். உள்ளூராட்சி தொடர்பில் சி வட்டுவந்துடாவ, கல்வி அமைச்சராக சி WW கண்ணங்கரா. நீங்கள் யாவரும் அறிந்ததே இலவச கல்வியின் தந்தை. டொனமோர் அரசியல் யாப்பின் நிர்வாக குழு முறையின் கீழ் கல்வி அமைச்சராக இங்கு தெரிவாகின்றார் சி WW கண்ணங்கரா அவர்கள். அடுத்ததாக சுகாதாரம் டிபி பானபொக்கே, போக்குவரத்து பொதுவேளைகள் MM மாக்கின் மாக்கார், காணி விவசாயம் DS சேனாநாயக்கர், தொழில் கைத்தொழில் வர்த்தகம் பி சுந்தரம். இதன் போது இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும், அனைத்து இனத்தவர் சார்பிலும் இங்கு ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் உள்வாங்கப்பட்டுள்ளது. அனைத்து இனத்தவர் சார்பிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் இங்கு உள்வாங்கப்பட்டுள்ளமையும் சிறப்பான ஒரு அம்சமாக நாங்கள் கருத முடியும். எனவே டொனமோர் யாப்பின் நிர்வாக குழுக்கள் 7, அதன் தலைவர்கள் தொடர்பாக தற்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இவற்றினை நீங்கள் தற்போது குறிப்பிடுத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அடுத்ததாக ஆளுநரும் அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் டொனமோர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் 4வது பண்பாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். 4வது பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும். மாணவ செல்வங்களே, நான் கூறியிருந்தேன், 5 விடயங்கள் கலந்துரையாடப்படும். 3 விடயங்கள் தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை நீங்கள் பெற்றிருத்தல் முக்கியமானது. அந்த அடிப்படையில் 4வது விடயம் தொடர்பாக தற்போது நாங்கள் பார்க்கலாம். ஆளுநரும் அரச உத்தியோகத்தர்கள் மூவரும், ஆளுநரும் அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் எனும் பொழுது ஏனைய யாப்புக்களுடன் ஒப்பிடுகையில் ஆளுநரின் அதிகாரங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டது. ஆளுநருடைய அதிகாரங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஏனைய அரசியல் யாப்புக்களின் போது சட்டவாக்க கழகம் எனும் பொழுது அங்கு தலைவராக ஆளுநரே காணப்பட்டார். ஆனால் தற்போது அரசு கழகத்தின் தலைவராக இலங்கையர் ஒருவர் தெளிவாகியுள்ளார். எனவே
இங்கு ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் அதிகாரம், ஏனைய சட்டவாக்க சபைகளில் ஆளுநர் தலைமைத்துவம் வகிக்க டொனமோர் யாப்பின் கீழ் சபாநாயகருக்கு அந்த பதவி வழங்கப்படுகின்றது. எனவே ஆளுநரின் அதிகாரம் இங்கு குறைக்கப்படுகின்றது. ஆளுநரிடம் அரசின் சகல பொறுப்புகளையும் தொடர்ந்து கையளிக்க விரும்பாத டொனமோர் ஆணைக்குழுவினர் அதில் ஒரு பகுதியினை இலங்கையரிடம் கையளிக்க விரும்பியே இந்த சபாநாயகர் என்ற தேசிய தலைவர் ஒருவரை அங்கு நியமனம் செய்கின்றார். அதேவேளை பாதுகாப்பு, நிதி, நீதி போன்ற முக்கிய துறைகள் அரச உத்தியோகத்தர்களின் கீழ் விடப்பட்டிருந்தது. வாக்குரிமை மூலமாக 50 பேர், நியமனம் மூலமாக 8 பேர். பெரும்பாலும் இலங்கை பிரதிநிதிகள் இங்கு உள்வாங்கப்பட்ட போதிலும் கூடிய நிர்வாக அதிகாரம் மிக்கவர்களாக இந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் காணப்படுகின்றன. ஏனைய அந்த உறுப்பின மக்கள் பிரதிநிதிகளுக்கு இல்லாத பெருமளவு அதிகாரம் அரச உத்தியோகத்தர்கள் மூவரிடத்தில் காணப்பட்டன. இவர்களை முக்கியமாக பிரித்தானியாவின் காவல் நாய்கள் என்று குறிப்பிடுவது உண்டு. அதாவது பிரித்தானியாவை பாதிக்கும் எந்த ஒரு சட்டமூலத்திலும் இவர்கள் கையொப்பமிடுவதில்லை. தன்னுடைய அரசை பாதுகாப்பதற்கான காவல் நாய்களாக இவர்கள் உமிக்கப்படுகின்றனர். டொனமோர் யாப்பின் கீழ் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் இவற்றினை நீங்கள் அறிந்து வைத்ததல் முக்கியமானது. இது தனியான ஒரு வினாவாக உங்களுக்கு கேட்கப்படலாம். டொனமோர் யாப்பின் கீழ் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள், அரசு கழகம் பிறப்பிக்கும் சட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்கல். நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், ஆளுநரின் அதிகாரம் பெருமளவு குறைக்கப்பட்டிருந்தது. எனினும் இங்கு அரசு கழகம் பிறப்பிக்கும் சட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்குதல். ஆளுநரின் இறுதி அனுமதி இன்றி ஒரு சட்டமூலம் சட்டமாகாது. எனவே ஆளுநருக்கு குறிப்பிட்ட அதிகாரம் தொடர்ந்தும் இருந்து வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். பெருமளவு குறைக்கப்பட்டது என குறிப்பிட்டு சபாநாயகர் பதவி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் சட்டமூலத்திற்கான இறுதி அனுமதியை ஆளுநரே வழங்க வேண்டி இருக்கின்றார். எனவே அவருக்குடைய அதிகாரம் அங்கு காணப்படுகின்றது. அதேவேளை அரச உத்தியோகத்தர்கள் மூவரையும் நியமிப்பவர் ஆளுநர். எனவே இதன் போதும் அவருடைய அதிகாரம் அங்கு மேலோங்கியே காணப்படுகின்றது. பிரித்தானிய பேரரசை பாதிக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளல். பிரித்தானியாவை பாதிக்கும் தீர்மானங்கள் ஏதேனும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளால் கொண்டுவரப்படுமாயின் அதற்கு இறுதி அனுமதியை வழங்காது மறுப்பார். எனவே பிரித்தானிய பேரரசை பாதிக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் இவர் பாதுகாவலராகவே தொடர்ந்தும் விளங்குகின்றார். எனவே ஆளுநரின் அதிகாரம் குறிப்பிட்டளவு தொடர்ந்தும் இருந்தே வருகின்றது என்பதனையும் நாங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இறுதியாக நாங்கள் கலந்துரையாட போகும் விடயம், அதாவது டொனமோர் அரசியல் யாப்பின் பண்புகளுள் இறுதியானது இனவாரி பிரதிநிதித்துவ முறை நீக்கப்பட்டமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வலியுறுத்தி கூறியிருந்தேன். மணிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் போது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகமானது. மணிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தத்தின் போதும் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை நடைமுறையில் இருந்தது. எனினும் இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்க இனவாரி பிரதிநிதித்துவ முறையை நீக்கிய முதலாவது அரசியல் யாப்பாக டொனமோர் யாப்பினை நாங்கள் குறிப்பிட முடியும். 1833 முதல் சட்டவாக்க சபைக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்கையில் இனவாரி பிரதிநிதித்துவ முறையே நடைமுறைப்படுத்தப்பட்டது. கோல்ப்ரூக் யாப்பில் சட்டவாக்க சபை உறுப்பினர்கள் அனைவரும் இனரி சிங்களவர், தமிழர், பரங்கியர், முஸ்லீம், கண்டி சிங்களவர் என இனரீதியாகவே பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். ஆனால் அந்த முறை இங்கு நீக்கப்படுகின்றது. அதாவது வெவ்வேறு இனங்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு இது பிரதான காரணமாக அமையும் என இலங்கையர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வர டொனமோர் அம்முறை நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றார். அந்த வகையில் இனவாரி பிரதிநிதித்துவ முறையை நீக்கிய யாப்பாக நாங்கள் டொனமோர் யாப்பினை குறிப்பிட முடியும். ஆம் மாணவ செல்வங்களே, தற்போது நாங்கள் டொனமோர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின்
ஐந்து பண்புகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். டொனமோர் யாப்பின் கீழ் இனவாரி பிரதிநிதித்துவ முறை நீக்கப்பட்டு பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை பலப்படுத்தப்பட்டமை பாராட்டத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. டொனமோர் யாப்பின் குறைபாடுகள், இது உங்களுக்காக விடப்பட்ட ஒரு வினா என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். மக்கள் பிரதிநிதிகளை விட ஆளுநர் மற்றும் அரச உத்தியோகத்தர்களினது அதிகாரங்கள் கூடுதலாக காணப்பட்டது. நான் கூறியிருந்தேன், மக்கள் பிரதிநிதிகள் பெரும்பான்மையாக காணப்பட்ட போதிலும் அவர்களை விட கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக ஆளுநரும் அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் காணப்பட்டனர். ஏனெனில் தீர்மானம் ஒன்று சட்டமாக ஆளுநரின் அனுமதி தேவைப்பட்டது. எனவே இது ஒரு குறைபாடாக கருதப்படுகின்றது. அதே போன்று பாதுகாப்பு, நிதி போன்ற ஒரு நாட்டின் முக்கியமான பிரதான துறைகள் மூன்றும் ஐரோப்பியரிடத்தில் காணப்படுகின்றன. அதேவேளை இந்த அரச உத்தியோகத்தர்கள் மூவரும் ஐரோப்பியராக காணப்பட்டமை ஒரு குறைபாடாக கருதப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கல்வி, காணி, விவசாயம் போன்ற அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. இவர்கள் தங்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் போது இங்கு நிதியமைச்சரில் தங்கியிருக்க வேண்டி இருந்தது. எனவே இவற்றினை நாங்கள் டொனமோர் யாப்பின் குறைபாடுகளாக குறிப்பிட முடியும். மாணவ செல்வங்களே, தற்போது கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக ஒரு சில வினாக்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம். அவற்றினை நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகங்களில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். டொனமோர் ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? 1927 டொனமோர் யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? நீங்கள் அறிந்ததே 1931. டொனமோர் அரசியல் யாப்பின் பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக. அரசு கழகம் அமைக்கப்பட்டமை, சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை, நிர்வாக குழு முறை தோற்றுவிக்கப்பட்டமை, அரச உத்தியோகத்தர்கள் மூவர் நியமிக்கப்பட்டமை என பல பண்புகள் காணப்படுகின்றன. இவற்றுள் மூன்றினை நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் முக்கியமானது. அடுத்த வினா, டொனமோர் அரசியல் யாப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட நிர்வாக குழுக்களை பட்டியல் படுத்துக. நீங்கள் நிர்வாகத்துறைகளை மாத்திரம் அறிந்து வைத்திருத்தல் போதுமானது. இது மேலதிக விடயம் ஒன்றாக உங்களுக்கு தரப்பட்டதொன்று. எனவே நிர்வாகத்துறைகள் ஏழினையும் நீங்கள் குறிப்பிடுதல் போதுமானது. டொனமோர் அரசு கழகத்தில் முதலாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? டொனமோர் அரசு கழகத்தின் முதலாவது சபாநாயகர் ஒரு சிங்களவர் என குறிப்பிட்டிருந்தேன். அவர் யார் என்பதே உங்களுக்குரிய வினா. ஆம், ஏஎஃப் மொளமுரே டொனமோர் அரசு கழகத்தின் முதலாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்படுகின்றார். டொனமோர் யாப்பின் கீழ் நடைமுறைக்கு வந்த சர்வஜன வாக்குரிமையை பெறுவதற்கான வயதெல்லை யாது? டொனமோர் யாப்பின் கீழ் சர்வஜன வாக்குரிமையை பெறுவதற்கான வயதெல்லை 21. தற்போது சர்வஜன வாக்குரிமைக்கான வயதெல்லை 18 என்பதனையும் நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். 18 வயது பூர்த்தியாகும் பொழுது நீங்களும் அந்த வாக்குரிமையை பெறும் தகுதியினை பெற்று கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். அடுத்ததாக, டொனமோர் யாப்பின் கீழ் நியமிக்கப்பட்டிருந்த மூன்று அரச உத்தியோகத்தர்களும் யாவர்? இவர்களை நாங்கள் சிறப்பு பெயரால் குறிப்பிட்டிருந்தோம். பிரித்தானியாவின் காவல் நாய்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். பார்ப்போம், அந்த மூன்று அரச உத்தியோகத்தர்களும் யாவர்? அரச செயலாளர், நிதி செயலாளர், சட்ட செயலாளர் என இவர்கள் மூவரையும் நாங்கள் குறிப்பிட முடியும். டொனமோர் யாப்பின் கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் மூன்று தொடர்பாக கலந்துரையாடினோம். அந்த மூன்று அதிகாரங்களையும் தற்போது வினா ஒன்றாக நாங்கள் பார்ப்போம். அரசு கழகம் பிறப்பிக்கும் சட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்குதல், இது ஆளுநருடைய அதிகாரங்களுள் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை அரச உத்தியோகத்தர்கள் மூவரை நியமிப்பவரும் ஆளுநராகவே காணப்படுகின்றார். அடுத்ததாக, பிரித்தானிய பேரரசை பாதிக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ள நான் குறிப்பிட்டிருந்தேன். பிரித்தானிய பேரரசை பாதிக்கும் ஒரு சட்ட மூலம் ஒன்றை மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு வரும் போது அதற்கு அங்கீகாரம் வழங்காது தடுத்து நிறுத்தும் அதிகாரம்
ஆளுநருக்கு காணப்பட்டது. ஆளுநருக்கு காணப்பட்டது. எனவே இவை மூன்றினையும் டொனமோர் அரசியல் யாப்பின் கீழ் ஆளுநருக்கு இருந்த அதிகாரங்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். பிரித்தானிய குடியேற்ற நாடுகளுள் வாக்குரிமையை வென்றெடுத்த முதலாவது ஆசிய நாடு எது? முதலாவது ஆசிய நாடு எது? இதற்கான விடையினை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம் மாணவ செல்வங்களே, இலங்கை என்பது இதற்குரிய விடையாக அமைகின்றது. முதன்முறையாக இனவாரி பிரதிநிதித்துவ முறையை நீக்கிய யாப்பு எது? முதன்முறையாக இனவாரி பிரதிநிதித்துவ முறையை நீக்கிய யாப்பு டொனமோர் யாப்பு. ஏற்கனவே பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை மணிங் யாப்பு சீர்திருத்தத்தின் கீழ் நடைமுறைக்கு வந்தபோதும் இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்து இருந்து வந்தது. எனவே அதனை முற்றிலுமாக நீக்கிய யாப்பாக நாங்கள் டொனமோர் யாப்பினை குறிப்பிட முடியும். டொனமோர் யாப்பின் அரசு கழக உறுப்பினர் எண்ணிக்கை யாது? 61. 61 என்பது அதற்குரிய விடையாக அமைகின்றது. ஆம் மாணவ செல்வங்களே, இன்று உங்களுடன் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக 10 வினாக்களை உங்களுக்காக தந்திருந்தோம். இதன் போது நீங்கள் இதற்கான விடையினை அளித்திருப்பீர்கள் என்றும் நம்புகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, தொடர்ந்தும் அடுத்தடுத்த வாரங்களில் எங்களோடு இணைந்திருங்கள். அதே போன்று இந்த பாட விடய பரப்பு தொடர்பாக கற்பதற்கு முன்னால் நீங்கள் இவற்றினை வாசித்து முன்னாயத்தத்துடன் எங்களுடன் இணைந்து கொள்ளும் பொழுது இதனை விளங்கிக் கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் டொனமோர் யாப்பினை நிறைவு செய்திருக்கின்றோம். பிரித்தானியர் எமக்கு வழங்கிய அரசியல் யாப்புகளில் ஒரே ஒரு யாப்பு எங்களுக்கு எஞ்சி நிற்கின்றது. எனவே நீங்கள் தற்போது அது என்னவென்பதையும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆம், அதாவது இறுதியாக உங்களுடன் கலந்துரையாடப்பட வேண்டி இருக்கின்ற யாப்பு சோல்பரி யாப்பு. என்ன யாப்பு? சோல்பரி யாப்பு. எனவே இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த யாப்பு என்ற அடிப்படையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யாப்பாக இது கருதப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவான விளக்கத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். எனவே அடுத்த வரலாறு பாட குருகுலம் வகுப்பறையில் எங்களுடன் இணைந்து கொள்ளும் போது இது தொடர்பாக பாடநூலை வாசித்து முன்னாயத்தத்துடன் நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து கொள்வீர்கள் என நம்புகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, ஒரு தடவைக்கு இரு தடவை பாடநூலை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அதில் உள்ள விடயங்களை உள்வாங்கிக் கொள்வது இலகுவானதாக இருக்கும். அதே போன்று இன்று நாங்கள் உங்களுக்காக வழங்கிய இந்த வினாக்களை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை மீட்டு பார்க்கலாம். அதே வேளை இன்று எங்களுடைய இந்த கல்வி ஒளிபரப்பை பார்வையிட தவறிய மாணவ செல்வங்கள் அதனை பார்வையிட வேண்டுமானால் தேசிய கல்வி நிறுவகத்தின் NIE யூடியூப் இணையதளத்தினூடாக இதனை நீங்கள் பார்வையிட முடியும். இதன் போது ஏதேனும் உங்களுக்கான சந்தேகங்கள் காணப்படின் அதனை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இன்றைய ஒளிபரப்பில் எங்களுடன் இணைந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.